ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி டிகிரி, இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்காம் டிகிரி. ஸோ இந்த ரெண்டு டிகிரியோடைய காலேஜஸ் எங்கே இருக்குது, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த எம்எஸ்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு எம்காம், இந்த ரெண்டு டிகிரியான காலேஜஸ் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது நம்ம அந்த ரெண்டு டிகிரி அது எந்த தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்துட்டு பார்க்கலாம். வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த ரெண்டு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியோடைய காலேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அது எந்த ரெண்டு அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி இன் இன்டீரியர் டிசைன். ஸோ இந்த கோர்ஸோடைய காலேஜஸ் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்காம் இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ரெண்டு டிகிரியோடைய காலேஜஸ் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்டீரியர் டிசைன் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபேஷன் டிசைன், ஆர்ட்ஸ், ஆர்கிடெக்சர். ஸோ இந்த மாதிரியான அந்த ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியது தான் வந்துட்டு இந்த இன்டீரியர் டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்காமில் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த டிகிரி முடிச்சிருந்தால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த டிகிரி. ஸோ இந்த ரெண்டு டிகிரியுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப ரேரான டிகிரி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பட் ஆனால் ஸோ இந்த ரெண்டு டிகிரியோடைய காலேஜஸ் தமிழ்நாட்டில் ரேராக தான் இருக்குது, கம்மியான காலேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு எம்எஸ்சி இன் இன்டீரியர் டிசைன், ஸோ இந்த டிகிரியோடைய காலேஜஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்த்துடலாம், தமிழ்நாட்டில் மட்டும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டீரியர் இன்டீரியர்ஸ் லிமிடெட், சென்னை. ஸோ இங்கே நமக்கு எம்எஸ்சி இன்டீரியர் டிசைன் வந்துட்டு சொல்லித்தராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டிசைன், சென்னை. ஸோ இங்கே நமக்கு எம்எஸ்சி இன்டீரியர் டிசைன் வந்துட்டு இருக்குது. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ கன்னியாக்கா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், சென்னை. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு எம்எஸ்சி இன்டீரியர் டிசைன் வந்துட்டு சொல்லித்தராங்க. ஸோ இந்த மூணு காலேஜில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி இன்டீரியர் டிசைன் கோர்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு காலேஜஸ்மே எங்கே தான் இருக்குது அப்படின்னா சென்னையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பிஎஸ்சி இன்டீரியர் டிசைன் முடிச்சுட்டு எம்எஸ்சி இன்டீரியர் டிசைன் படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க, ஸோ இந்த காலேஜில் தான் படிக்க முடியும், வேறு எங்கேயுமே படிக்க முடியாது. தமிழ்நாட்டில் படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க, ஸோ வேறு எங்கேயாவது படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க ஆல் ஓவர் இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காலேஜஸில், கிட்டத்தட்ட 30+ காலேஜஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்சி இன்டீரியர் டிசைன் கோர்சஸ் வந்துட்டு இருக்குது. பக்கத்தில் பெங்களூர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு காலேஜஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் டிசைன் வந்துட்டு கோர்சஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா படிக்கலாம். தமிழ்நாட்டில் படிக்கணும்னு விரும்புகிறவங்க சென்னையில் இந்த மூணு காலேஜில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எம்காம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த கோர்ஸோடைய காலேஜஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எம்எஸ்சி இன்டீரியர் டிசைன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூணு காலேஜில் இருந்தது. பட் ஆனால் இந்த எம்காம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்குது தமிழ்நாட்டில். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்துட்டு இந்த எம்காம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு இந்த எம்காம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் டிகிரி வந்துட்டு இருக்குது. ரெண்டுமே யூனிவர்சிட்டியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது, காலேஜஸில் எங்கேயுமே நமக்கு எம்காம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் டிகிரி வந்துட்டு கிடையாது. ஸோ இந்த ரெண்டு டிகிரியுமே பார்த்தீங்க அப்படின்னா ரேர் டிகிரி கிடையாது. பட் ஆனால் காலேஜஸ் லிமிட்டட் காலேஜஸில் வந்துட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை படிக்கணும்னு விரும்புகிறவர்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களை நீங்கள் எந்த காலேஜஸில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்தது. ஸோ இந்த வீடியோவில் ரெண்டு டிகிரி அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம், எம்எஸ்சி இன்டீரியர் டிசைன், அதுக்கப்புறம் வந்துட்டு எம்காம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஸோ இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது டிகிரியோடைய காலேஜஸ் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம். நம்முடைய சோஷியல் மீடியா பேஜஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.